வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் நிறையா புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இதை பார்த்து நிறைய அன்பர்கள் ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் வெளியூர்லேருந்து நிறைய அன்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோன்லேயே ஜாதகம் பார்க்குறீங்க சில அன்பர்கள் வந்து நேரில் பொருட்செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வர வேண்டாங்கிறதுக்காக தான் தொலைபேசியில் நேரடியாக ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறோம் உங்களுக்கு என்னென்னலாம் விளக்கம் தேவையோ அத்தனையும் விளக்கமோ நீங்கள் நேரில் வந்தால் என்ன கொடுக்க முடியுமோ அதை தொலைபேசியிலே கொடுக்குறேன் உங்கள் ஹாரஸ்கோப் பார்த்து பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் அது தெரியும் ஆனால் நிறைய பேர் பார்த்து நண்பர்களாகவும் ஆகிருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கூடான கோடி நன்றி இப்போ இந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக கடகராசிக்கு சனி பகவான் ஏழு எட்டு குடையவர் கடகலக்கணம் கடகராசிக்கு ஏழு எட்டு குடையவர் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல பலம் பெறுறார் ஏழாம் இடத்துல பலம் பெறுறார் இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அவர் பகைவர் ஒரு கடகராசிக்கு இப்போ சனி ஏழாம் இடத்துல வந்து கண்டச்சனியாக துவங்குகிறார் அப்போ நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு கூட்டு தொழில் செஞ்சு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரியே ஒரு நண்பர்களால் ஒரு அவச்சொல்லும் பழிச்சொல்லும் ஏற்படக்கூடிய காலம் அதே மாதிரி ஒரு திருமணம் பேசி ஏதாவது ஒன்று நிற்கக்கூடிய காலம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கோ அவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகக்கூடிய காலம் ஏற்கனவே இந்த இடத்துல பிறந்த காலத்தில் சனி இங்கே இருந்து அவர் ஒரு சுழற்சி சுற்றி வந்து இந்த இடத்துக்கு வந்து இப்போ முப்பது வயசு இப்போ இந்த இடத்துக்கு வரப்போகிறார் அவங்க யாருக்கெல்லாம் திருமணம் ஆகல இப்போ திருமணம் முடித்து வச்சுருவார் ஏன்னா அவர் முப்பது வருடம் நல் நன்றாக வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் கெட்டுப்போனவரும் இல்லை இப்போ மகரத்தில் வந்து அவர் ஆட்சி பெற்று உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அவர் ஆட்சி பெற்று பார்க்குறாரு அப்போ சொத்து சம்பந்தமான விஷயம் ஏதாவது ஒன்று ஒரு அடமான வச்சு ஏதாவது ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு தொழில் செய்யலாமான்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அது செய்யக்கூடிய நபர் கூட்டு சேர்ந்த நபர் யாருங்கிறத கொஞ்சம் அனலைசைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே கடகத்துக்கு ஒன்பதாம் இடம் என்ற பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ அவர் ஏழில் உட்காந்து ஏழுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு ஒப்பந்தம் மூணுங்கிற ஒப்பந்தம் போட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு அதுவும் சரியான ஆய்வாக சரியான முறையாங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரியே உங்களுடைய உங்களுடைய ராசியவே அவர் பார்க்குறாரு ஸோ நீங்கள் டென்ஷனை குறைச்சிக்கிறணும் பப்ளிக்கில் பேசும்பொழுது வாகனத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது அதிவேகன அதிவேகமாக பிரயாணம் செய்கிறத குறைச்சிக்கிறணும் தேவையில்லாத ஒரு டென்ஷன் பிரச்சனை ஏற்படும் உங்களுடைய தாயாருக்கு கால்வழி அது சம்மந்தமான தொந்தரவு வரும் மூட்டு வலி அது சம்மந்தமான தொந்தரவு வரும் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அவங்களுக்கு யூரினல் கல்லடைப்பு அது மாதிரியான சிறுநீரக தொந்தரவு அது மாதிரியான வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் தண்ணீர் நிறையா இப்போ குடிக்கக்கூடிய காலம் அதே மாதிரியே ஒரு நீண்ட தூரம் யாத்திரைக்கு போகிறதுக்கு ஏற்ற காலம் குழந்தைங்க ஏதாவது வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கலாமா நாலாம் இடங்கிறது படிப்பு ஒன்பதாம் இடங்கிறது வெளிநாடு ஸோ வெளிநாட்டுக்கு ஏதாவது படிக்க அனுப்பலாமா படிக்க அனுப்பலாம் அதே மாதிரியே நீங்கள் பார்க்கக்கூடிய சம்பந்தம் சரியான சரியான சம்பந்த முறையாக உங்கள் சமுதாய முறை கரெக்டாக இல்லை அவர் மாப்பிள்ளை தொழில் செய்யக்கூடிய முறை கரெக்டாக எல்லாமே ஒரு அனலைசைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக கா இந்த ரெண்டரை ரெண்டரை ஆண்டு காலத்தை கவனமாக செயல்படுத்தக்கூடிய காலம் இது ஏன்னா அவரே லாபாதிபதி கடகத்துக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவர் ஏழுங்கிறது நட்பு ஏழுங்கிறது கலத்திரம் எட்டுங்கிறது அவமானம் எட்டுங்கிறது விபத்து வீட்டுக்கு அதே மாதிரி வீட்டில் மனைவியோடு பேசும்பொழுது கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு குடையவர் எட்டு குடையவர் ஸோ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு முறை திருநள்ளாறு போய் சனி பிரீத்தி செய்து கொள்ளும் பொழுது தோஷம் விலகுகிறது அதே மாதிரியே ஒரு மகரம் வந்து ஒரு சுடுகாட்டு ராசியாக இருக்கிறனால சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பத்திரகாளி சுடுகாட்டில் இருக்கக்கூடிய காலபைரவர் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அரிச்சந்திர மகாராஜா இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கு திருச்சியில் ஓயாமாரி சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இது எல்லாம் இருக்குது ஸோ அங்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப நலிந்து போய் இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு போர்வை தானம் போர்வை தானம் செய்யும் பொழுது உங்களுடைய தோஷம் விலகுகிறது ஸோ பெரிய பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இதுவே பரிகாரம் குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்தணும் தொழில் ரீதியாக ஒப்பந்தம் போடும் பொழுது கவனமாக இருக்கணும் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு முப்பது வயசு கடந்தவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும் அதே மாதிரியே குழந்தைகளுடைய வெளிநாட்டு படிப்பு அது மட்டும் இல்லாமல் வருமானம் அதாவது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி வாகனத்தில் அதிவேகம் பிரயாணம் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கவனமாக செய்யணும் இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் மகர ராசியில் பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு சுக்கரன் சூரிய பகவான் இந்த மூணு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சுக்கரன் சூரிய பகவான் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ பிறந்த கால ஜாதகத்தில் அதே மாதிரி கடகத்தில் குரு சுக்கரன் சூரியன் யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி ராசியில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலம் சூரியன் என்பவர் வளர்ச்சி சுக்ரன் என்பவர் அளவான பணம் சுக்ரன் என்பவர் சுகபோகம் குருங்கிறது மிதமிஞ்சிய பணம் அப்போ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ ரிசபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் யாருக்கெல்லாம் குரு சுக்ரன் சூரியன் இருக்கோ இந்த சனி சனிப்பயிற்சி கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க பொருளாதாரத்தில் உயர்வாங்க பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் நிறைவான வாழ்க்கை அமையும் எந்த துன்பமும் இல்லை இதில் ராகி இல்லாம இல்லாமல் இருக்கணும் இந்த கிரகங்கள் மட்டும் இருந்தா அருமையாக இருக்கும் இந்த சனி பயிற்சி இன்பத்தையும் நல்ல வளத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ உங்களை என்றும் வாழ்த்தும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்